வணக்கம். ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் ராதாகிருஷ்ணன் தொடக்கம். தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ரேஷன் கடைகளில் சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. இதனை சரி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவான விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் அரிசி கோதுமை உள்ளிட்ட இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் தற்போது பருப்பு எண்ணெய் உள்ளிட்டவை குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகள் தொடர்பாக நாள்தோறும் புது புது அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை நகரில் உள்ள ரேஷன் கடைகளில் 25,000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் தொடர்பாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடந்த மாதத்தில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் 35,000 ரேஷன் கடைகள் சீரமைக்கப்பட வேண்டும். அத்துடன் இதனை ஒரேடியாக மாற்ற முடியாது. ஆனால் அடுத்த 3 மாதங்களில் ஓரளவு ரேஷன் கடைகள் மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளார். அத்துடன் ரேஷன் பொருட்களை மக்கள் தாமாக முன்வந்து வாங்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தற்போது இவர் அதிரடியாக புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதாவது, தமிழகத்தில் பாலடைந்த நிலையில் இருக்கும் ரேஷன் கடைகளை கலர்ஃபுல்லாக மாற்றும் விதமாக நம் பகுதி நம் ரேஷன் கடை என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். அதாவது, இந்த திட்டத்தின்படி மிகவும் பழமையாக உள்ள ரேஷன் கடைகளுக்கு கலர் கலர் பெயிண்ட் அடிப்பது, தூய்மை பணிகள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு உதவியாக தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் செயல்படலாம் என ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி இப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.